ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சமையல் புதிது. இன்றைக்கி நம்ம வடகறி எப்படி செய்யறதுன்னு பார்க்க போகிறோம். ரொம்ப சிம்பிளாக, அதோட ரொம்ப டேஸ்டியாகவும் செய்யலாங்க. வாங்க பார்க்கலாம். இப்போ நான் 150 கிராம் கடலைப்பருப்பு எடுத்துருக்கேங்க. அது ஒரு 2 மணி நேரம் ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். தண்ணியை நல்லா வடித்து, சுத்தமாக தண்ணியை வடித்து கழுவி எடுத்துக்கணுங்க சுத்தமாக. இப்போ இதோட 2 பல் பூண்டு சேர்த்துக்கலாம். 1 பச்சை மிளகாய், 1 சின்ன துண்டு இஞ்சி, இதோட தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். 1 1/2 டீஸ்பூன் சோம்பு, கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாங்க. சேர்த்து இது ஒரு மிக்சி ஜாரில் நம்ம கொரை கொரப்பாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துங்க. ரொம்ப மழமழன்ட்டு இருக்கக்கூடாது, எண்ணெய் குடிச்சிடும். அதனால் கொரை கொரப்பு தன்மையாக தண்ணி விடாமல் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாங்க. இப்போ நான் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேங்க. இந்தளவுக்கு இருக்கணும் பாருங்கள், பார்த்தாலே தெரியுது பாருங்கள். இதை ஒரு பவுலில் மாற்றிட்டு, இப்போ அதே ஜாரில் நான் 1/2 மூடி தேங்காய் துருவி வச்சுருக்கேன். 1 டீஸ்பூன் பொட்டுக்கடலை, 2 முந்திரி, 1/2 டீஸ்பூன் கசகசா, இதை 1/2 டம்ளர் தண்ணி விட்டு நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாங்க. இந்த கிரேவிக்கு நல்லா டேஸ்ட்டு கொடுக்குங்க. இப்போ அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இப்போ கடாயில் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காஞ்சிருச்சிங்க நல்லா. இப்போ நம்ம மாவை அப்படியே கிள்ளி கிள்ளி, ஷேப்லாம் எதுவும் தேவை கிடையாது, நம்ம அப்படியே கிள்ளி போட்டுக்கலாங்க. நம்ம உடச்சி தான் பொடி பண்ணி போட போகிறோம், எந்த ஷேப் வேணாலும் போட்டு எடுத்துடலாங்க. இப்போ எல்லாத்தையும் போட்டாச்சுங்க. இப்போ வெந்துருச்சு, ஒரு சைடு திருப்பி விட்டுக்கலாம். இப்போ 2 சைடு நல்லா வெந்துருச்சுங்க. நம்ம எண்ணெயை வடிச்சுட்டு எடுத்துடலாம். இது ஆறினதுக்கப்புறம் நம்ம பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க, பிச்சு வச்சுக்கோங்க. இப்போ அதே கடாயில் 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கோங்க. அதில் மசாலாலாம் சேர்த்துக்கலாம். இப்போது 1 பிரிஞ்சியலை, 1 சின்ன துண்டு பட்டை, 1 மராத்தி மொக்கு, 2 ஏலக்காய், 1 கிராம்பு சேர்த்துருக்கேன், 1/2 டீஸ்பூன் சோம்பு. பொரிஞ்சதுக்கப்புறம் 1 பெரிய சைஸ் வெங்காயம் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ இதோட 2 பச்சை மிளகாய் கீறி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. 1 கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இதோட 1 பெரிய சைஸ் தக்காளி நல்லா பழுத்த பழமாக பொடியை கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்து 1-2 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கிக்கலாங்க. இப்போ வதங்கிருச்சு. 1/2 டீஸ்பூன் மஞ்சப்பொடி, 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, 1/2 டீஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன். நீங்கள் குழம்பு மிளகாத்தூள் இல்லைன்னா தனி மிளகாத்தூளும் மல்லித்தூளும் சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா கலந்து விட்டாச்சுங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். நம்ம வடையில் உப்பு போட்டாச்சு, இந்த மசாலாவுக்கு மட்டும் கிரேவிக்கு மட்டும் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இதோடு நம்ம அரைச்சி வச்ச தேங்காய் பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. இப்போ இதோட நான் 400 ml தண்ணி விட்டுறங்க. நல்லா கிரேவி நமக்கு தண்ணியாக வரணுங்க. நல்லா தண்ணி விட்டுக்கலாம் தாராளமாக. இந்த அளவுக்கு தண்ணியாக இருக்குது, நம்ம வடை போட்டது நல்லா கெட்டியாகிடுங்க. இப்போ மூடி போட்டு 1-10 நிமிஷத்துக்கு நம்ம கொச்சி வட்டுங்க. 10 நிமிஷம் ஆயிடுச்சு, இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ கலந்து விட்டு நம்ம உருண்டைகளை நான் பொடியாக குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் பாருங்கள். இந்த போல் பிச்சு வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. சேர்த்ததும் டப்புன்னு நமக்கு கிரேவி திக்காயிடும். 1 நிமிஷத்துக்கு மூடி போட்டுடலாங்க. அவ்வளோதாங்க, நம்மளுடைய வடைக்கறி ரெடி ஆகிடுச்சு கம கமன்ட்டு. இப்போ மல்லி இலை தூவி பிளேட்டில் மாற்றிக்கலாம். இது நமக்கு செட் தோசை, சாதம், சப்பாத்தி, இட்லி எல்லாத்துக்கும் இது செட் ஆகுங்க. இந்த ஒரு இது பாருங்கள் எவ்வளோ அருமையாக வந்திருக்கு. இதுபோல் நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு உங்களுடைய கருத்துக்களை ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க. இதுபோல் புதுமையான வீடியோவுக்கு நம்ம சமையல் புதிய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூட போய் பெல் பட்டனி ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் வரும். இந்த வீடியோவை முழுமையாக பார்த்ததுக்கு நன்றி, வணக்கம், தேங்க்யூ.